பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் அறிவித்த போராட்டத்தால் தமிழகத்தில் இயல்பு நிலையில் பாதிப்பு ஏற்படவில்லை. பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தன. தமிழகத்திலும் பாரதிய ஜனதா, இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதில் தீவிரமாக களம் இறங்கின. சென்னை அண்ணா சாலையில் பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன் உள்ளிட்டோர் தலைமையில் மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. மக்கள் நலனை புறக்கணிக்கும் மத்திய அரசு உடனே பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். ஏழை மக்களுடைய வாழ்விலே அடிக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த விலை உயர்வை திரும்ப பெறும் வரை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடும். தமிழகத்தில் ஆளும் கூட்டணி கட்சிகள் இதில் கலந்து கொள்ளாததாலும், மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்ததாலும் இயல்பு நிலையில் பாதிப்பு ஏற்படவில்லை. அலுவலகங்கள், வர்த்தக நிறுவனங்கள் வழக்கம் போல இயங்கின. பஸ், ஆட்டோ, வேன்கள், ரயில் போக்குவரத்து போன்றவற்றில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. பந்த்னு சொல்லியிருந்தாங்க சார், ஆனா வழக்கம் போல வந்து எல்லாமே பஸ் ஆட்டோலாம் ஓடுது, நாங்களும் கடைகள்லாம் திறந்து வச்சிருக்கோம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் அண்டை மாநிலங்களில் வேலை நிறுத்த போராட்டம் முழுமையாக நடந்தது. இதனால் தமிழகத்திலிருந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பஸ்கள் ரத்து செய்யப்பட்டன. நான் வந்து ஆந்திராக்கு போகலன்னு சொல்றேன், காலையில 11 மணிலேருந்து இருக்கிறேன், வண்டி இல்லை, நாளை காலையில வேணா புக் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ இதுவரை வண்டி கிடைக்கல. நகிரி போனோம், காலையிலேருந்து 9 மணிலேருந்து வெயிட் பண்றோம், இன்னும் பஸ் மூவால. அதே நேரம் அண்டைய மாநிலங்கள் வழியாக செல்லும் ரயில்கள் அனைத்தும் கூடுதல் பாதுகாப்புடன் வழக்கம் போல புறப்பட்டு சென்றன. வேலை நிறுத்த போராட்டத்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் தமிழகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது.